வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு கேழ்வரகு மாவை வச்சு ஒரு ஹெல்தியான ட்ரிங்க்கு ஒன்று தயார் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நாள் இரவே கேழ்வரகை நல்லா கழுவிட்டு ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் அதை போட்டு நல்லா மூட்டையாக கட்டி ஹாட் பாக்ஸில் போட்டால் நல்லா முளைச்சிடும். முளைச்ச கேழ்வரகை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி பாலாக பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்த உடனே வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கேழ்வரகு பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கஞ்சியாக காய்ச்சணும். சாதாரண மாவை காட்டிலும் இப்படி முளைக்க வச்சு செய்கிற மாவில் அதிக அளவு கால்சியமும் இருக்குது, மினரல்ஸும் இருக்குது. கஞ்சி நல்லா ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3 கரண்டி எடுத்து ஊற்றிக்கிட்டு சீட்லெஸ் பேரிச்சம்பழம் 2 போடணும். 2 போட்டுட்டு 2 பாதாம் பருப்பு, 1/2 துண்டு பீட்ரூட்டு, அப்புறம் 1 கிளாஸ் பால், 200 ml பால், 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். நாங்கள் ஏலக்காய் போடலை, உங்களுக்கு வேணால் ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இந்த ராகியில் எதுக்கு நம்ம பீட்ரூட் கலக்கிறோம்னா, தனியாக பீட்ரூட் கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக தான் இதில் கலந்து கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. ராகியில் கால்சியமும் பீட்ரூட்டில் அயனும் பேரிச்சம்பழத்துலேயே அயனும் இருக்குது. அதனால் இது நல்ல ஹெல்த் ட்ரிங்க்கு, தேவையான நட்ஸ் நல்லா போட்டு பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.